ड्राइवर के जवानी लड़के अप्पा अंग पारंगले கர்மா கர்மா ஏதோ நீ பண்ண புண்ணியம் நம்ம மாதிரி பெரியவா பண்ண புண்ணியம் நீ தப்பிச்ச முடிய என்ன அநியாயமா நீயா 20 வருஷமா குடிக்கிறேன் திடீர்னு அநியாயம்னா எப்படி இத பாருங்கண்ண எது மெக்டவல் பிராண்டு ஆமா இதுக்கு ரொம்பக்கு என்ன பெரிய வித்தியாசங்கிற இப்படி திருப்புங்க திருப்புனா கொட்டிடும் இந்த கைய ஓஹோ இந்த கையா தேவை தேவையா அது அக்கிரமமா இருக்குண்ணே குழந்தைய பார்த்துக்க பொம்பளை வேணுமா ஏன் இவ பொம்பளை தானே பார்த்துக்க வேண்டி தானே ஆ கிளப்புக்கு போனோம் டென்னிஸ் விளையாடணும் பிராமண பெண்ணாக இருத்தல் அவசியம் ஏன் இவ பாப்பா தானே பார்த்துக்க வேண்டி தானே வேற எவ்வளோ ஒருத்திட்ட குழந்தைய கொண்டு போய் கொடுத்தா அவ எப்படி சரியா பார்த்துக்குவா வயிறு எரியுதுண்ணே அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன கப்புன்னு ஒரு கோட்டை அடி இன்னும் வயிறு எரியவா சும்மா இருக்க என்ன ஜோசப் நீங்க டைரக்டர் கத்துறது தெரியுமா பத்து பேர் மூஞ்சில பேன் கேக் தேடி பத்தி இவ்வளவு நேரமா என் தொழிலை பத்தி ஏதாவது குறை சொன்னா வகுந்துருவ வகுந்து இந்த வர்றா உன் வயசுராய அனுபவம் என்னமோ அரை மணி நேரம் டைம் கொடுத்து 50 பேருக்கு மேக்க போடுனா இது என்ன பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதுன்னு நினைச்சியா இந்த ஜோசப்போட திறமை தெரியாதுரா உனக்கு நியாயமா அமெரிக்காவில் பிறக்க வேண்டிவேன் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா இந்தியாவில் பிறந்திருப்பீங்களா கொஞ்சம் டைம் கொடுத்து பாடுறா கிளிய குரங்கி காட்டுறேன் அதையே மாத்தி சொல்றாரு குரங்கதான் கிளி ஆக்குவாங்க நான் கரெக்டாக தானே சொல்றேன் கிளிய குழங்கி காட்டுறேன்டா அதான்டா மேக்கப் உன்னை என்ன மாதிரி ஆகுவேன் என்ன உன்ன மாதிரி ஆகுவேன் பெண்ண ஆண் ஆகுவேன் ஆணை பெண் ஆகுவேன் எப்படி பாப்போம்னா கிழிஞ்சிருப்போங்க விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்றீங்களே பொம்பளை வேஷம் அதே ராமாயணத்துல சீதையும் பொம்பளை தான் சூர்பனையும் பொம்பளை தான் ஓ அத்தை கேட்டீங்களா அத்தையும் பொம்பளை தான் இதுக்கு தான் தண்ணி போடாதீங்கிறது ஒரு விளம்பரம் காட்டணும் இல்ல எனக்கு ரெண்டாள் தெரிஞ்சது நடுத்தர வயது பிராமண பெண்மணினே ஓஹோ பிராமண அத்தையா இப்படி அத்தையா இப்படி அத்தையா இந்த பாருங்க இப்படி அத்தையா சொல்லி தொலையா எப்படி அத்தை மாமியார் இந்த மாதிரி நான் இருக்கணும் உனக்கு மாமியார் வேஷம் போட்டு என்ன மாமியார் வீட்டுல தள்ள பாக்குறியா அதனாலதான் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்கு வீட்லயே எடுத்துக்கலாமே மேக்கப் போட்டுக்கிறதுக்கு வந்த என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமே அது தெரியட்டா பரப்புவேன் எது இது என்ன விளையாட்டா 20,000 ரூபாய் விட்டு அப்படியே விஷயம் தப்பிக்கிறேன் என்னன்னு இது அநியாயமா இருக்கு 4,000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்க என் மோட்டார் சைக்கிளை வித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ உன் யாரையா 4,000 விக்க சொன்னது 20,000 மோட்டர் பைக் வித்துருக்கணும் அந்த மோட்டர் பைக்கை 20,000 ரூபாய் சரி நீங்களே 20,000 ரூபாய்க்கு வாங்கி உன் மோட்டர் பைக்கா இந்த 4,000 அட்வான்ஸா வச்சுக்கிறேன் மிச்சத்தை அப்புறமா பரட்டி கொடு இது ரொம்ப அநியாயம் என்ன இதை விட அநியாயமா சரி சரி நான் மாணகி ஜம்மா வீட்டுக்கு ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வந்தேன் இதுல இருந்து எடுத்தியா இதை வேற அடிக்கணுமா இந்த வாடை போதாதா நான் ஃபோன் போட்டுட்டு வந்துடுறேன் மார்வழத்தில் வரப்போறேன்னு சொல்ல போறியா அண்ணே நீங்க எதுக்கும் இதை குடிச்சுக்கிட்டே இருங்க அப்பதான் தெளிவா இருப்பீங்க ஆஹா அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தானா மேக்கப்பும் போடலாம் ஹலோ ஒன் மினிட் ஹலோ நமஸ்காரம் 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 என்ன நீங்க உங்க குழந்தைய பாத்துக்க ஒரு மாமி வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தேன் ஆமா அதுக்கு என்ன அதை நான் வாசிச்சேன் அப்படியா கொஞ்சம் இருங்க ஏண்டா நாளைக்கு இந்த வேலைக்காரி எல்லாம் எத்தனை மணிக்கு இன்டர்வியூ வர சொன்னோம் வேலைக்காரி இன்டர்வியூ விஷயமாவா யாரு எத்தனை மணிக்கு கிட்ட வர சொன்னோம் 11:00 மார்னிங் அப்படி சொல்லு ஹலோ நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு கார்த்தால கரெக்டா 11 மணிக்கு எங்க காத்து இன்டர்வியூ வந்துருங்க உங்க பேரு அதான் சொன்னேனே நடுத்தர வயது பிராமணன் மாமி பேரை கேட்டல அது பல்லவன் பஸ் போறது அந்த சத்தத்துல நீங்க சொல்றது கேட்கல என்ன என்ன சொல்றேன் டெலிபோன் பூத்துல இருந்து பேசுறேன் என் பேரு அவை சண்முகம் அவை சண்முகம் ஆம்பளை பேருனா முகி சண்முகி அவை சண்முகி பாண்டித்யம் ஊவேசா கிட்ட குருகுலம் தாத்தா கிவாஜெல்லாம் வேண்டப்பட்டவா பந்துன்னே சொல்லலாம் சரி இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு காலம்பரம் வந்துருங்க ஐயோ அவளுக்கு நேரம் போவே சாரி நீங்க நீங்க காலம்பரம் 11 மணிக்கு வந்துருங்க ஓ கண்டிப்பா வந்துடுறேன் நமஸ்கார் ஏன்
ஏயா குனிக்கி குனிக்கி அழுகுற, உசுரா போச்சு தானே போச்சு, விடு எடு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த மேக்கப் 5 மணி நேரம் தான் நிக்கும். கிழிஞ்சது போங்க. அதான் நானும் சொல்றேன், அதுக்கப்புறம் மேக்கப் கிழிஞ்சிடும். ஏண்டா பர்மனண்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சையா குத்தி விடுறேன்? ஒழுங்கா மரியாதையா 5 மணி திரும்பிடு, இல்ல சண்முகி பாண்டிமுகி ஆயிடும். காட்டுறது இல்லையே அப்படி. இன்னும் இன்னும் ஓகே கட்டிக்கிட்டது எனக்காக உங்களுக்காக இல்ல, இஷ்டம் தான். சாரி மாமி, நம்ம ஊர் தபாவை வச்சுக்கிறோம். உங்க பேருண்ணா? அவை சண்முகி. கேள்விப்படாத பேராகுது, ஆனா நல்லா இருக்குது. இங்க என்ன பண்றீங்க? பாண்டியனோட குழந்தைய பாத்துக்கலாம். குழந்தைய தான் அவ கூட்டு போயிட்டாளே. பாண்டி எனக்கு குழந்தை மாதிரி டைவர்ஸ் ஆயிடுத்தாலே. பாவம் சமையலுக்கு வந்த சமைக்காரி. ஓ, அப்ப பாண்டிக்கு நீங்க தான் குக்கர்னு சொல்லுங்க. குக்கர் இல்ல, குக்கி. தமாசா பேசுறீங்க, பாண்டி மேல இல்ல. தெரியும். எப்படி? நீங்க தானே சொன்னேன். நான் ஒரு ஓட்ட வாய்ப்பா. பாண்டி இல்லன்றல்ல. நான் என்ன பாண்டியனையா சமைக்க போறேன்? அப்புறம் பாண்டியனுக்காக ஒரு பொண்ணு மேல காத்துட்டு இருக்கா. மாமி செம ஸ்பீட் பா. யாரு மணி ரத்ன? உங்களுக்கு எப்படி, என் பேரு? பாண்டியன் சொன்னா. பாண்டியன் என்ன பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? என்ன சொன்னாரு? பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. பொம்பளைங்கக்குள்ள என்ன வைக்கும்? ஆமா பாண்டியன். பரவாயில்ல சொல்லுங்க. பாண்டியன் சொன்னா ரத்னா கூட 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 ஆடுற பொண்ணுன்னு சொன்னா. அவ்வளவுதானா? ஆமா, நீங்க யாரு? நான் பாண்டியனோட சண்முகி. ஒரே ஒரு சமையலுக்காக பாண்டியன் நின்று வச்சிருக்கேன். ஏய், இன்னும் வெகுல்தமா பாக்குறேன். நான் சமையலுக்கு மட்டும்தான் வந்தேன், நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. அத்தை நான் மெனி டைம்ஸ் கேட்டு பார்த்துட்டேன், அது என்னமோ முக்கியமான விஷயமா அத்தை பாண்டியன் கையில தான் சொல்லுமா. நவரே, நீங்க எப்ப வந்தீங்க முதலியார்? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சொல்லவே வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ண வேணாமனு ஒட்டு கேட்டிருந்தேன். மாமி, நீங்க மாடிப்படி ஏறி வர சொல்லவே எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்ல, பாண்டி இருக்கானே அவன் கறிமீனெல்லாம் துண்ணுவான். நீங்களோ ஐயமா இருங்கோ, உங்க சமையல் அவனுக்கு எப்படி தோதுபடும்? இந்த கவலை பாண்டியன் பட வேண்டியது, நீங்க அதை பட்டு எதுக்கு கழுத்து இருக்கிறீர்? அதுல ஒரு விஷயம் இருக்க. என்ன? அத்தை நான் பாண்டியன் கையில தான் சொல்வேன். பாண்டிய வரட்டும். சரிம்மா, நீயாவது சொல்லு, என்ன விஷயமா வந்த? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பாண்டியன் வந்துருட்டோ, பாண்டியர்கிட்டயே சொல்லிடுறேன். முதலியார், நீங்களாவது சொல்லப்படாது. நான் பாண்டியன் கையில தான் சொல்வேன். பாண்டியன் கையில சொல்றதை என் காதுல சொல்லப்படாது. வராது. உங்க ரெண்டு பேருக்கும் பாண்டியன் வரணும், அவ்வளவுதானே? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்காமையா இருக்கீங்க? இல்ல குளிக்காம வந்துட்டீங்களோன்னு கேட்டேன். சமையலுக்கு முன்னாடி ஆச்சாரமா குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன். சுத்தமான மாமி. பாப்பா, நீ குளிச்சியா? இல்ல சென்ட் வாசம் தூக்கலா இருக்கே, குளிக்காம வந்துட்டியோன்னு கேட்டேன். யோ, நா ரொம்ப ரிஸ்கான பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனு தே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே
புஷ்ணு தண்ணிய முண்டு கொட்டணும் சுச்சில மந்திரம் வச்சிருக்கேன் சரி சரி எல்லாம் சரியா நடக்குது சத்தத்தை முதலையும் நம்பிடுவான் என்ன பாண்டி பைப்ல இறங்கி வர பைப்ல தண்ணி வரல அதான் நானே வந்து பார்த்தேன் ஓஹோ ஹாய் பா ஐயோ என்னது அழகான மீசை எடுத்துட்டியே ஏன் அப்பா செத்து போயிட்டாரு சொல்லவே இல்ல அதான் இப்ப சொன்னேனே எப்ப செத்தாரு அது ரொம்ப நாளாச்சுமா அப்பவே ஏன் எடுக்கல செத்ததும் எடுத்து எரிச்சிட்டம்மா ஐயோ மீசைய அப்பவே எடுக்கல அப்ப டைம் கிடைக்கல இப்ப எடுத்த முட என்னது இது பொட்டு இது ஓஹோ அது இது எங்க அம்மா ஓடது பொட்டு அப்பா செத்ததும் அம்மா பொட்டு எடுத்துட்டாங்க நீ மீசை எடுத்துட்டிய பொட்டையாவது வச்சுக்கன்னு எனக்கு கொடுத்தாங்க உனக்கும் மீசை இல்ல நீ வேணா வச்சுக்க thank you வான் பொம்பளை கையில பேசுவேன் நீ நான் மிஸ்டர் முதலியாருக்கு குத்துக்கல மாதிரி குனிங்கிறேன் நீ அது கையிலேயே பேசிட்டீயா சரி இப்ப என்ன பேசுங்களேன் அப்பா தவறிட்டார கண்ணா இப்போ ஐயோ முதலியார் வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதீங்க முதலியார் சந்தோஷமா ஏதாவது சொல்லுங்களேன் சந்தோஷமாவா அவை கண்ணகி வந்துருச்சு தெரியுமே எப்படி நீங்க சொன்னீங்களே பாண்டியா நீ அந்த மாமியும் ஒரே மாதிரி இருக்கீங்க எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னைய மடிக்கிறது நான் ஒரு ஓட்ட வாய் அப்பா ரத்னா என்ன முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லப்பா நீயும் சொல்லல ஆனா எனக்கு எப்படி தெரியும் நீ வந்தா முக்கியமான விஷயம் அதான் இருக்கும் என்ன விஷயம் சரி முதல்ல இந்த அளக்கலப்பு அப்புறமா சொல்றேன் அவ்வளவுதானே முதல்ல நான் போயிடுறேமா என் மேட்டர் சொல்லிட்டு நான் போயிடுறேன் பாண்டியா உனக்கே தெரியும் நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் சைவ முதலியா மாமி இருக்காங்களே அவங்க பிராமண ஆளுங்க உனக்கு சைவம் சமைக்க சொல்லோ எனக்கும் கொஞ்சம் சேர்த்து சமைக்க சொல்லுப்பா அதெல்லாம் நான் கமிட் பண்ண முடியாது நீ என்ன அதுக்கு கமிட் பண்ணிக்கிற மாமி தானே கமிட் பண்ண சொன்னேன் ஐயோ என்ன விழுந்துச்சோ ஐயோ மாமி ஊந்துட்டாங்க ஐயோ பொம்பளை குளிக்கிறாங்க முதலியார் சத்தம் கேட்டுதே சத்தம் போட்டு குளிக்கிறாங்க ஐயோ ஐயோ அரப்பு போட்டு குளிக்க சொல்லுப்பா கலர் தூக்கும் என்ன முதலியா நீ இங்க போற பாக்க போற நான் பொம்பளை தானே அவங்க ஆம்பளைனாலே ரொம்ப வெக்கப்படுவாங்க ரொம்ப கூச்ச சுபாவம் தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க நான் கேட்டு சொல்றேன் என்ன ஆச்சு மாமி ஒண்ணு இல்ல பாத்திரம் விழுந்தது பாத்திரம் விழுந்துதான் முதலியார் வேற ஒண்ணு இல்லையே வேற ஏதாவது விழுந்தா சொல்றேன் சொல்றாங்களா முதலியார் நான் என் மேட்டர் சொல்லிட்டு போயிடுறேன் முதலியார் தத்துவியானியே ஐயோ என்ன முதலியார் நீங்க பச்சை புள்ள மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பயத்துல அடிக்கிறியாவா சரி உங்களுக்கு அந்த விஷயம் தானே நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு கூச்ச சுபாவா முதலியார் இதுல இருந்து என்ன தெரியுது என்ன எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம் கூச்ச சுபாவம் சோ ஒண்ணு இல்ல போய் உட்காருங்க என்ன மாமி ஐயோ முதலியாரு அவருக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேக்குறாருக்க உனக்கு வேணா அவரு முதலியாரா இருக்கலாம் எனக்கு முதலி யாரோ அவருக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாதுப்பா அப்படி என்ன நாக்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜென்மம் சரி சரி விடுங்க மாமி இத பத்தி நான் இனிமே பேசவே இல்ல ஷாக் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே பாவம் முதலியார் காதல விழுந்துற போது மாமி பாண்டிய என்னாச்சே பயங்கர ஷாக் முதலியார் வாட் ஒரு 440 வாட் இருக்கும் வாட் ஓ அந்த வாட்டா இது கோபத்துல அவங்க எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுனது உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இல்லையா கேக்கலையா கேட்டது கேட்டது மாட்டாங்க அடி மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு என்னதுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி பேசணும் ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு செத்து போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க முதலியார் போங்க முதலியார் என்ன பாண்டியா தனத்துக்கு வீட்டுக்கு வரவன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க பெருந்தோம்பளை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா என்ன சொல்லிருக்காரு தெரியாம தானே உன்ன கேக்குறேன் என்ன கேட்டு இம்சல்ட் பண்றீங்க நீ என்ன விஷயம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் சொல்லட்டுமா நீ பாண்டி மட்டும் இல்ல எனக்கும் ஜோசப்க்கும் மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டானா குடிகாரன் ப்ரொடியூசர் ஹரிதா ஜோசப் கே சொன்னாரு ஹரிக்கு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வர போகுது நியூஸ் பேப்பர் நான் தான் நியூஸ் கொடுத்தேன் இன்னையில இருந்து நீ டான்ஸ் அசிஸ்டன்ட் பாண்டியன் இல்ல டான்ஸ் மாஸ்டர் பாண்டியன் நீ டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்ட அப்பா
இது என்ன ரியாக்ஷன்? ஓ ஐயாவை அப்படி சொல்லிட்டேன். ஐயோ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா நினைச்சுக்காது. தேங்க் யூ ரத்னா. நான் எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன். எனக்கு ஒண்ணு ட்ரீட் கிடையாதா? என்ன ட்ரீட் வேணும் கெழுது கொடுங்க. நான் என்ன கேட்க போறேன்? மாமி உள்ள இருக்காங்க, அது நல்லது. அவசரமா வெளியே போனோம். போலமே. இல்ல உள்ள போயிட்டு வெளியே போனோம். சரி உள்ள போலாம். இல்ல பாத்ரூம் போனோம். பாத்ரூம்ல தான் மாமி இருக்காங்களே. அவங்க வெளியே வந்தது நான் உள்ள போவேன். இது என்ன பர்சனல் விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ நாளைக்கு வா, நிதானமா பேசலாம். சரி நாளைக்கு வரேன். பாய் பாய். என்ன முதலியாரது பாத்தியா, மூஞ்சி மேலேயே கை வச்சுட்ட பாத்தியா? நீங்க ஏன் மூஞ்சி அங்க வச்சீங்க? சண்முகி வந்தா மூஞ்சி மூஞ்சி பாத்து பேசிட்டு போலான்னு நின்னுக்கிறேன். ஐயோ அவங்க தான் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூரா குளிப்பாங்களா? கரைஞ்சிட போறாங்க. உருவா இருங்க முதலியார். அவங்க இருந்தா நான் வர முடியாது, நான் இருந்தா அவங்க வர முடியாது. ஏன் கூச்சமா? ஆமா எனக்கு எதுக்கு அவங்க பேச மாட்டாங்க. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்கறியா? ஆமா இதான் ரூட்டு, போங்களேன். ஹவுஸ் ஓனருக்கு ரூட் காட்டுறேனே. ஊட்டா என் கையிலேயே வாடகை கேப்பானுப்பா. மாமி கையில பேச விட மாட்டேங்கிறானே. ஏற்கனவே சதர்ன் ரீஜன்ஸ் டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல பிரசிடண்ட் ஆன என்ன தூக்கி போட்டு அவனை பிரசிடண்ட் ஆக்கிட்டாங்க. அவன் யாரு? எனக்கு ஜூனியரா இருந்தவன்டா. அவன் என்ன இருக்கு? சிங்கமா இருக்கு சார். ஏய் வெள்ள முடிய பாடுறா. அதுல என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் பித்தன் சொன்னீங்க. ஏய் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கா? மூதேவி கஸ்மாலம் பன்னாட பக்கிரி பீட. ரொம்ப கீழ்த்தரமா பேசுறீங்க சார். நான் இனிமே பேச போறது இல்லையே. என் பொழப்புல மண்ணடிச்சால இனிமே ஆக்ஷன் தான். நீங்க மண்ணளி போட போறீங்களா? சாம்பலாக்க போறேன் கைலாஷ். இனிமே நீ என் கைலாஷ். எப்படி? அந்த கைலாஷ் ஒரு பேஷண்ட் வச்சு அழிக்க போறேன். எந்த பேஷண்ட்? தெனாலி. நல்ல தட்டு. பைத்தியக்கார டாக்டர். சாரி டாக்டர். என்ன சாரி? நான் பைத்தியக்கார டாக்டர் தானே, சொல்லு, தப்பு இல்ல. அதுக்கு இல்ல, ஒருத்தனை அழிக்கணும்னா பலசாலி அனுப்புவாங்க. நீங்க என்ன பயந்தாங்குள்ளி அனுப்புறீங்க? தெனாலி பயந்தாங்குள்ளி தான். ஆனா அவன் பயந்தான்னா ஊருக்கே கொள்ளி. நீங்க சொன்ன மாதிரி அந்த கைலாஷ் அடிக்கிறதுக்கு விராலி தான் சார் கரெக்ட். விராலியா? யார் அது? அதான் வேல் வச்சு குத்துனானே விராலி. வேல் வச்சு குத்துனா விராலி ஆயிடுவானா? அவன் பேர் தெனாலி. டேய் கைலாஷ், தெனாலி அனுப்பி உன் கதையை க்ளோஸ் பண்றேன்டா. மிஸ்டர் தெனாலி சோமன், நீரு தெலுகாண்டி, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் சொல்லிருக்காரு. சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பயம்? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? கம் ஆன். ஓகே, டு யூ ஹேவ் எனி லாங்குவேஜ் ப்ராப்ளம்? நீங்க எந்த லாங்குவேஜில் வேணா பேசுங்க. ஐ நோ ஃபைவ் லாங்குவேஜஸ். சொல்லுங்க எந்த லாங்குவேஜில் பேச போறீங்க? தமிழ். ஓகே சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பயம்? தைரியத்துக்காக வச்சிருக்கீங்களா? இட்ஸ் குட். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு எல்லாம் பயமயம். சாரி, காலா உன்னை காலால் உதப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர். காலனை காலால் உதைச்சால் காலில் அடிபடும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு. வீமன்ற கதைக்கும் பயம், அணுவென்ற கதைக்கும் பயம். உதைக்கும் பயம், சிதைக்கும் பயம். கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவும் பயம், முழுசா மூடின கதவும் பயம். பூட்டுப்பட்ட கதை வேண்டாலும் பயம். பேந்து திறக்க இல்லாமல் மாட்டுப்பட்ட கதை வேண்டால் திறந்தே சொல்லுறன். மெத்த பயம் எனக்கு. காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு. நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு. செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு. கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற எனக்கு.
ஜீனோஃபோபியா, ஏரோஃபோபியா, ஜூஃபோபியா, ஆப்பியோஃபோபியா, ஒரிந்தோஃபோபியா, ஹீமோஃபோபியா, ஜெஃபைரோஃபோபியா, டாப்போஃபோபியா, சைக்ரோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா என்று பல ஃபோபியாக்கள் ஆங்கிலத்தில் உண்டு என்று சொல்லுவினம். எல்லா ஃபோபியாவும் உனக்கு உண்டடா. கடவுள்தான் உன்னை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி டாக்டர் பஞ்சபூதம் என்னை சாமியிட்ட அனுப்பினவர். அங்க போனால் ஜெபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுகிக்க பயம், சகிக்க பயம், எதையும் உயரத்தில் வச்சு அடுக்க பயம், ஆரையும் கோவிச்சு அடிக்க பயம், அண்டை மனுஷரை அணுக பயம், அணுகிய மனுஷரை இழக்க பயம், உறவு பயம், துறவு பயம், இடவு பயம், விடிவும் பயம், புதையும் பார்க்க ஏனோ பயம், மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம், சோக பயம், வேக பயம், ரோக பயம், ரோக பயம், போக பயம், பாரதும் பயம், பால பயம், சாகவும் பயம், கன நேரம் இப்படி கதைச்சால் நான் வறண்டு போகுமோ என்ற தாக பயம். தண்ணி தருவியலே இல்லை, இதுலயே குடிக்கிறேன். டாக்டர் எச்சல் என்றாலும் மதிந்து தானே. நீங்க என்ன தமிழ் இப்படி பேசுறீங்க? முழுகிட்டு 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 சொல்லுங்க. பைத்தியம் என்று சொல்லிவனம். மோதுப்பட்டது தலையல்ல, மனஸ். Yes, you are right. உங்க உடம்புக்கு எதுவுமே இல்ல, மனசுக்கு தான் ஏதோ ஒரு சின்ன கவலை, தட்ஸ் ஆல். அந்த கவலை போறதுக்கு ஏதாவது மருந்து வில்லையல் தருவீங்களே? இதுக்கு மருந்து இல்ல, இதுக்கு பிராக்டிக்கல். I will give you some practical treatment, okay? மருந்து வேண்டாமே? Absolutely no. அப்ப டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து வில்லையல்? டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து இல்ல, அப்படியே குப்பையில அதல அந்த பொட்டில வச்சிருக்கியா? எடு, just take it out. பின்னால் அவன் நினைப்பு வரைக்கு இதை கட்டி பிடிச்சு கொண்டு தான் தூங்குவேன். ஓகே, மாத்திரை இல்ல, மொத்தம் அதில் போடு. இனிமே நான் தான் உனக்கு டாக்டர். டாக்டர் பஞ்சபூதம் சாப்டர் இன்னியோட மிஸ்டர் தென்னாலி. இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்பட்டா என்ன? ஏதாவது பெட்டிக்குள் வச்சிருக்கியா? என்னது அப்பாவோட வேஷ்டியா? இல்ல விரல், அப்பாவோட விரல, என்ற கட்ட விரல், ஒன்ற கட்ட. Sorry, sorry. I'm extremely sorry. ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னீங்களே, அப்பா ஆரம்பிக்கலாம். அது வந்து May 28th ஆரம்பிக்கலாம். ஓ, இன்னைக்கு 26, நாளை மறுநாள். நோ, இது வந்து April 26th. நான் சொல்றது May 28th. ஒரு மாசம். அச்சோ, அதுவரை என்ற கதி? இப்ப என்ன கதியோ அதே கதி தான். சாரி, எச்சில் தெரிச்சிட்டதே. Oh, it's all right. மிஸ்டர் தெனாலி, நான் என் ஃபேமிலியோட 1 month வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போறேன். நான் 27th வந்துருவேன், 28th உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், ஓகே? ஐயோ, டாக்டர், போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ். அவங்க லீவில் போகல அது. மிஸ்டர் தெனாலி, டாக்டர்ஸுக்கும் சம் எசென்ஷியல் சர்வீசஸ் இருக்குல்ல? ஐ மீன், எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு, வீட்டில் வைஃப் இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? என்ன வேணும்? நான் இந்த வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட கொடைக்கானல் போகாம உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நாங்க கொடைக்கானல் போறதுக்காக மதுரைக்கு எடுத்த ஃப்ளைட் டிக்கெட், பஞ்சபூதம் கொடுத்த மாத்திரையோட இதே குப்பையில போட்டுடலாமா? போடலாம், எடு. நீயே போட்டுரு. அந்த கண்டி கதிராம இட்ஸ் ஆல் ரைட் வரல போகுது.
ஹலோ டாக்டர் கைலாசன் இடம் தான். நான் டாக்டர் கைலாசன் பேஷண்ட். அதுக்கு ஹலோ, நான் இங்க ஒரு பேஷண்டா இருக்கேன், பேஷண்டா பாத்துட்டு இருக்கேன். ஆமா, அப்புறமா வாங்க. ஓகே, அதர்வைஸ் யூ கேன் வெயிட். ஓகே ஓகே, போங்க. வாவ், போங்க போங்க, வார வர வேண்டாம், போங்க. லிசே, ஏஸ்னு சொன்னா பத்தாதா? அதுக்கு ஏன் கத்துற? என்னாச்சு சார்? வேலையில குத்திட்டார் சார். உன்னேமா எங்க? இங்க. சிப், அந்த டெலிபோன் டேப் எடுத்துவா சார். ஐ மீன் செலோஃபின் டேப் எடுத்துட்டு வா. என்ன வச்சுக்கொண்டு பைத்தியம் என்று சொல்ல வேண்டாம் என்றவர். அவனுக்கு தெரியுது, உசு உசுன்னு சும்மா. இனிமே எல்லா பைத்தியமும் எங்கிட்ட தான் வரப்போகுது. பஞ்சபூதம் கிரேட். மெட்ராஸியா வெக்கேட் பண்ணி போயிட்டானா? டாக்டர் வெக்கேட் பண்ணிட்டு போக இல்ல, வெக்கேஷன்ல போனவர். வெக்கேஷனா? ஓம், திரும்பி வாதத்துக்கு ஊற்றி மாதம் ஆகுமாம். அதுவரை எந்த கதி? சுமாரியா டாக்டர், உங்க கதி? சுமாரா, நீ என்ன சொல்ற? நீங்க எழுதி தந்த அந்த மருந்து துண்டை திரும்ப ஊற்றிக்க எழுதி தான் உங்க டாக்டர் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டுட்டேன். ஐயோ பாவம், டாக்டர் எழுதி கொடுத்துருங்க. அது என்ன மருந்து? யாருக்கு தெரியாது, ஒரு ஃப்ளோல எழுதி கொடுத்த. சும்மா இருக்கே நீ. இந்த பாரு தெனாலி, நான் உன்னை தெத்து கொடுத்துட்டேன். தெத்து கொடுத்த பிள்ளை மறுபடியும் சேர்த்துக்க முடியுமா? இனிமே அந்த டாக்டர் கைலாஷ் தான் உனக்கு டாக்டர். ஐயே, அவர் தான் வெக்கேஷன் போயிருக்காருல. நாம அந்த டாக்டர் கைலாஷ சும்மா விடக்கூடாது. இது அங்கேயே சொல்லிருக்கலாம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. நீங்களும் வெக்கேஷன் போக போறீங்களா? நான் அந்த டாக்டர் விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? விட போறேன். ஐயோ, விட போறீங்களா விட மாட்டீங்களா? கரெக்டா சொல்லுங்க. என்னாலி அந்த டாக்டர்கிட்ட விட போறேன். நான் அந்த டாக்டர் சும்மா விட போறதுல புரிஞ்சுதா? அங்கவா. டாக்டர் எந்த ஊருக்கு போயிருக்காருப்பா? இந்த கொடைக்கானல். மினக்கட்டு எனக்காக நீங்கள் அதுக்கு வர வேணும். நாங்க அங்க வரப்போறோம், உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் அங்காலே போய் ரகசியம் பேசினீங்களா? உங்களுக்கு 1000 அலுவல் இருக்கு. அலுவல் ஏது? இனிமே எல்லாம் அலுவல் தான். என்ன கதைக்கிறார்? இல்ல, நானும் கொடைக்கானலுக்கு வரேன் சொல்லி விடைக்கிறேன். அவ்வளவுதான், இங்க வா, கொடைக்கானலுக்கு போறோம். என்ற கதி? இனிமே தெனாலிதான்டா எங்களுக்கு கொடைக்கானல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடைக்கானல் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். எங்கேயோ ஒரு காட்டு ஜந்து குறி பாக்குறான். அடிக்க போற ஒண்ணுமே தெரியல. இடது பக்கம் பூரா ஒரே பனி. போடா சனி, என் 10,000 ரூபாய் பைனாக்குள்ள இடது பக்கம் பொட்டை ஆயிடுச்சு. தெனாலி தெனாலி, அவன் டாக்டர் கைலாசிட்டு போயிட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் தெனாலிக்கு இல்லடா, டாக்டர் கைலாஷுக்கு. எஸ் பாஸ். டேய், நான் என்ன ஸ்மக்லிங் தலைவனா? சைக்காட்டிஸ்டா? டீசெண்டா பேசு. சாரி, ஃபாலோ மீ. ஓகே டாக்டர். ஐயோ, நான் ஃபாலோ பண்றேன் முண்டா. ஜஸ்ட் லிசன். ஏன் இந்த இடத்துக்கு தொப்பி தூக்கி பாறைன்னு பேர் வந்து தெரியுமா? சொல்லுங்க கைட். ஃபைன், தேங்க் யூ. நாம அந்த தொப்பியை தூக்கி போட்டோம்னா அந்த பாறை அதை அப்படியே திரும்ப தூக்கி கொண்டு கொடுக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. வோ 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 வோ. ஏ, தொப்பி காணாம போச்சு. என்னமா தொப்பி தூக்கி பாறைன்னு சொன்னீங்க? சில நேரத்துல அந்த பாறை திரும்ப கொண்டு கொடுக்கும். ஆனா இப்ப பாறை கொஞ்சம் டயர்டா இருக்கு போல இருக்கு, தூக்க முடியல. டாக்டர் 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 டாக்டர், தொப்பி திரும்ப வருது. ஏய் டாக்டர், ஏய் இப்படி வர. உங்களை கண்ட உடனே ஆபத்து பயம் விலகிட்டது. முதல்ல மேல வா. நல்லத பாக்கே, கேட்டது விலகிட்டது. டாக்டர், உங்களை இந்த தொப்பி. தென்னாலி? தென்னாலி, சோமன். யா சோமன, நீங்க எப்படி இங்க? உங்களை பார்க்கத்தான் வந்த நான். என்ன பார்க்கவா? ஓமோம். நோ 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 நோ, நான் போய் உங்கள்ட்ட சொன்னேன் மிஸ்டர் தென்னாலி, நான் ஃபேமிலியோட கொடைக்கானல் வெக்கேஷன் போறேன்னு. ஓமோம். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நோ, மெட்ராஸ் போங்க. நோ ப்ளீஸ். இவங்கெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? உங்களெண்ட மெனிஷி. வாட்? வைஃப்? யா வைஃப். ஐ அம் அர்ஜுன். நெத்திலி மிங்கிள் ஆயிட்டான். நெத்திலி இல்லடா தெனாலி, சட்டியா கூறி வச்சு அடிச்சிருக்க. மை சன், கம் 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 கம
உங்கள் என்ன பேரு தெரியல? எதுக்கு பதலாம்? ஜலஜா. ஓயா, அண்ணி என்ற பேர் ஜலஜா. அண்ணிய யாரு? வேற யார்? உங்கட மனுஷிதார். அப்ப நான் யாரு? அண்ணனா? ரெண்டும் சொல்லலாம். நோ நோ, ஐ அம் எ டாக்டர் அண்ட் யூ ஆர் எ பேஷண்ட். ஓகே, பேஷண்ட்ங்கறீங்க? அண்ணே, விர பார்த்த பைத்தியம் மாதிரி தெரியலையே. ஜலஜா, அப்படி எல்லாம் சொல்லாத. சரி, பைத்தியம். ஏய், அதுக்கு இல்லம்மா. இப்ப ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட வரவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களா? ஞாபகம் மறதிக்காரன் வரான், டிப்ரெஷன்ல நைட்ல தூக்கமே வராதவன் வரான். வெறும் பயந்தான் உனக்கு எத்தனை போட்டிங் போட சொன்ன? அப்படியா? அப்ப அது வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பாங்க. மட்டும் பத்தாது, மனசுல முருகனோட வேலை நினைச்ச போது பயம் எல்லாம் போயிடும். மனசுல மட்டுமே, பக்கத்துக்குள்ளையும் முருகன்ற வேலை வளைச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிற பயத்துக்கு வேல் மட்டும் இல்ல, பழனி மலையே பக்கத்துக்குள்ள வைக்க வேணும். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் அவரை அப்படியே அமிச்சு வந்துடுறேன். ஒன் செகண்ட், இதுல சாப்பாடு இருக்குல்ல? ஓகே, மெட்ராஸ் வரைக்கும் போனோம்ல, போகும்போது நீ வழியில சாப்பிட்டுக்கலாம். அங்கிளா, அப்பா என்னத்துக்கு அங்கிள் என்று கூப்பிடுறீள்? என்னையோ அங்கிள் என்ற? எங்க அப்பாவோட தொப்பிட்டாங்க. நன்றி. கிட்ட வர்ற மாதிரி தெரியுது, பைனாகுலர்ல அப்படிதான் தெரியும். ஐயோ, கைலாஷ் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கான், மாட்டிக்க போறோம். உங்கள இந்த மனுஷி பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆக்கள். இப்பதானே உங்களை பார்த்த, அப்புறம் எதை வச்சு சொல்றேன்? அகத்தின் அழகு முக மினக்கட்டு பெங்க வரும். மெட்ராஸ். ஐயோ டாக்டர், வா 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 வா. என்ன ஐயோ டாக்டர், நான் சொல்ல இல்ல. அப்ப என்ன அசரீதியா? ஆமா, உனக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் பயமாச்சு. அப்புறம் எப்படி இந்த கொடைக்கானல் வரைக்கும் தனியா வந்த? தனியா எங்க வந்த? நான் அந்த பஞ்சபூதமும் அவரின் உதவி பூதமும் என்னை இங்க கொண்டு வந்து விட்டவங்கள். ஐயோ, பஞ்சபூதமா? ஓமம். என்ன உளர்ற? ஓ, நான் வாய் தருமாறி பினாத்திர நான் என்று நினைக்கிறீங்க தானே? மெட்ராஸ்ல இருக்கிற பஞ்சபூத வாருங்க, நான் காட்டித்தாரேன். அந்த மரத்தடிக்கு வாங்க. எங்க எங்க காட்டு? ஜஸ்ட் ஷோ மீ. கோதாரி இங்கதானே நின்றவங்க, அதுக்குள்ள மாயமாய் மறைஞ்சிட்டாங்க. சீ மிஸ் தெனாலி, இதெல்லாம் உன் கற்பனை. டாக்டர் பஞ்சபூத எதுக்காக இந்த கொடைக்கனலுக்கு வரணும்? அவருக்கு வேற வேலையே கிடையாது. ஓமம், என்னோட கதைக்கைக்குள்ளே வேலை இல்லை என்றுதான் சொன்னவங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் செகண்ட் மேன். இது டாக்டர் பஞ்சபூதத்தோட மெட்ராஸ் நம்பர். நீ அவர் கூட பேசு. டாக்டர் முருகன், முருகன். ஹலோ முருகன், பேட் லைன். ஹலோ, ஐ எம் டாக்டர் கைலாஸ், ஐம் காலிங் ஃப்ரம் கொடைக்கானல். கேன் ஐ ஸ்பீக் டு டாக்டர் பஞ்சபூதம் ப்ளீஸ்? டாக்டர் பஞ்சபூதம் ஸ்பீக்கிங். யார் பேசுறது? அவர் தான் பேசுறாரு, ஆனா ஒரு தினசா பேசுறாரு, தண்ணியில் இருக்கிறார் போல் இருக்குது. ஓகே, ஆக மொத்தம் அவர் இங்க இல்ல. அங்கேயோ இருக்கிறார். ஆமா, அவர் எங்க இருக்காரோ அங்கேயோ உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். வா. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப், ஒன் பாசஞ்சர் ஸ்டாப். சாப்பாட்டுல இதுலயே இருக்கு. கண்டக்டர், இவரை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருக்க. ஏன் அவரே இறங்க மாட்டாரா? சார், இவர் கொஞ்சம் பயந்தவர், அதனால சொன்னேன். முடிஞ்சு அங்க இருந்து மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுருங்க. ஏன் அவரே ஏற மாட்டாரா? என்னாலே இவ உனக்கு மேல இருக்கா இப்போ? சார், என் ஜாதகத்துலதான் ஏதோ பேசகு. நீ ஏறுப்பா, வா. விசில் அடிக்குதான் நான் இருக்கல, நீ எதுக்கு அடிக்கிற? நன்றி. எனக்கு எதுக்கு இதெல்லாம் இல்ல, அவருக்கு சொன்னேன். தேங்க்யூ. என்ன டாக்டர், வந்த முதல் நாளே பாஞ்சாலி பஸ் ஏத்தி அமிச்சிட்டான். ஏய் பாஞ்சாலி இல்லடா, தெனாலி. யோ, தண்ணில உலறிட்ட. இப்ப என்ன அதுக்கு? நீ என்ன தண்ணி போட்டுருக்கியா? இந்த தண்ணி சொன்னேன் டாக்டர், பஸ் போயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஜீப்ல போய் பஸ் மடக்கி தெனாலிய கூட்டு வந்து மறுபடியும் இந்த கைலாசத்தோட குண்டுக்குள்ளே அடைச்சிடுறேன். நீங்க ஜீப்புக்கு போறதுக்குள்ள பஸ் மதுரைக்கே போயிடும். பஸ் போயிடுமா? எனக்கு குறுக்கு வழி இல்லைன்னு தெரியும்டா. மட்டும் தானே தெரியும். சார் கைடு, 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 கைடு. சார் கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், கைடு. சார் ஐ எம் கைடு கந்தசாமி சார். சார்
என்ன சார், கொடைக்கானல சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு, அதை விட்டுட்டு ஏரிக்குள்ள என்ன பண்ணிட்டு? இல்ல, நான் வந்து இது என் மோதிரம் தண்ணியில விழுந்துருது, தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் இருக்க. இது இல்லடா, இது வைர மோதிரம் கொஞ்சம் லூசா இருந்ததா? இவன் ஒரு லூசு. எங்கடா போற? வைர மோதிரம் தேட வேண்டாமா? சரியான லூசுரா. அதான் தேடணும், கிடைக்கல. நமக்கு அதை விட முக்கியமா தெனாலி ஜீப் தேடலாம். வா வரேன் குப்புசாமி. சார், என் பேர் கன்சாமி சார். சாரி கன்சாமி, ரொம்ப அவசியம். இதோ சாமி போடா. தெனாலி மோதிரம் 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 மோதிரம். பேசாம நான் சத்தம் போட இல்ல. நீங்களே? ஆமா, நான் தான். பக்கத்துல ஒரு ஆள் என்ன பார்த்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். யோ, என்னையா? யார்மா இவரு? யோ, என்னையா புதுசா கல்யாணம் பண்ணி பஸ்ல வந்தா முத்தம் கொடுப்பீங்களோ? நானே உள்ளட்டாயா? நான் கல்யாணம் முடிச்சு போக பஸ்ல முத்தம் கொடுப்பேன். குடுப்பியா? எத்தனை வேலையா போய் கிளம்பிருக்கீங்க? ஓ, அவ்வளவு தீம்ரா? யோ, கண்டிட்ட வாயா. நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாரும் தெரியல, தெரியல எவ்வளவு பெரிய ஆளு தெரியல. பொறுக்கி பசங்க பஸ்ல ஏத்தி கழுதா பண்றீங்களாடா? தெரியும். மரியாதை எனக்கு கீழே இறக்கிடு. நீங்க இறங்கலாம், உங்க நடக்கிறதா வேற. உக்கார, வச்சு புடுங்க, வச்சு உக்கார். என்னைய என்ன இது? நான் ஒண்ணும் செய்யல. இங்க வேறுங்க அரிக்குது, தெரியுதே? உனக்கு அரிச்சா எனக்கு எப்படியா தெரியு? இல்ல, நான் இப்படி சொறியேக்க எனக்கே முத்தம் கொடுக்கறியா நீ? ஓ, நான் கொடுக்க இல்ல, நான் வாயை இப்படி குவி கேக்க ஆரோ டப்பிங் கொடுக்கறாங்க. ஆரே, என்னையா என் மேல பழி போடுறியா? ஊர் வம்பு வர்றதுக்கா? யோ, இறக்கடியா? முதல்ல வெற்றி வேலை, இந்த வேலை கொஞ்சம் பிடிப்பா. இந்த கூடைய ஒரு இடத்துல தனியா பத்திரமா வச்சுட்டு வரலாம். இறங்கி பாப்பா. போயிட்டா? இறங்கு ராஜா, இறங்கு இறங்கு இறங்கு. விளையாட்டு காட்டி போட்டு போட்டான் என்று. புரிய